இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கேப்சா என்ட்ரி ஜாப் ரிலேட்டடான ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் நேம் வந்து STO ஜாப்ஸ். இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லிருக்காங்க, ஒரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ் வர்க் பண்ணா நாம $300 வரைக்கும் எர்ன் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் நாம எஃபோர்ட் போட்டா போதும் $300 வரைக்கும் நாம ரீச் ஆகலாம்னு சொல்லிருக்காங்க. மினிமம் பேமெண்ட்ன்றது $200 நாம ரீச் பண்ணிட்டாவே பேமெண்ட் எடுத்தனா தான் 1 ஹவர் நாம அந்த $200 ஈஸியாக ரீச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த $200 நமக்கு 1 ஹவரில் கிடைக்குமா, உண்மையாக இந்த வெப்சைட்டில் உண்மையாக இவங்க கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம டீட்டெயிலாக போய் இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே ரைட் சைடில் ஜாயின் ஸ்டூடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு சைன் சைன் அப்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அது சைன் அப்பில் போயிட்டு நம்ம யூசர் ஐடின்னு ஜென்ரலாக நம்ம யூசர் ஐடி நம்ம மெயில் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டு ப்ளஸ் ரீகேப்ஷா என்டர் பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு நாம் சைன் அப் கொடுக்கணும். ஆக்சுவலாக வந்து நம்ம சைன் அப் கொடுத்தோன்னா நம்ம மெயிலுக்கு எப்போவுமே எந்த ஒரு ஆன்லைன் ஜாப் இருந்தாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஆனால் இந்த வெப்சைட்டில் நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரல, நம்ம மெயில் ஐடிக்கு டைரெக்டாக லாகின் போயிடுது, எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ இப்போ நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னுடைய பாஸ்வேர்டை. ஓகே, இப்போ ரீகேப் என்ட்ரி பண்ணிவிட்டு சைன் அப் கொடுக்குறோம். ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை லாகின் பண்ணலாம். ஓகே, இப்போ அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிடுச்சு. இங்கே விட்ரா கொடுத்துருக்காங்க, விட்ரா மணின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாட்சிங் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷனை இப்போ நம்ம கிளிக் பண்ணலாம். இங்கே வந்து ரீசெண்டாக இத்தனை பேர் பே அவுட் எடுத்துருக்காங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த வெப்சைட்டில் ஒரு டேட்டா ஷீட்டே இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, ஒரு கேப்சாக்கு வந்து 21 செட் வரைக்கும் பே பண்ணுறேன்னு கொடுத்துருக்காங்க. கேப்சானா எந்த மாதிரி இருக்குன்னா ஜஸ்ட் நம்பர்ஸ் என்டர் பண்ண மாதிரி தான் இருக்குது, ப்ளஸ் ரெஃபரலுக்கு கமிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதில். ஓகே, இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். பேபால் அக்கௌண்ட்டு பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அடுத்ததாக பார்த்தா பிட்காயின் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆப்ஷனும் அவங்க கொடுக்குறேன். இந்த மாதிரி 4 வகையான பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது ஒர்க் எப்படி பண்ணுறது, என்ன மாதிரியான கேப்ஷன் நாம் இங்கே வாட்ச் ஆட்ஸை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ வாட்ச் ஆடை கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் நமக்கு பேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ மேலே வந்து கேப்ஷா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கேப்ஷாவை நம்பர்ஸ் ஒரு 5 டிஜிட் தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஒரு அந்த 5 டிஜிட் என்ன இருக்கோ மேலே இருக்குது அப்படியே நான் ஆக்சுவலாக டைப் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் அமௌண்ட் ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்காக 0.00 இருந்தது, இப்போ 0.21 ஆட் ஆயிருக்கு. இப்போ அடுத்து இன்னொரு கேப்ஷா என்ட்ரு பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இப்போ 0.21 இருந்தது 0.42 ஆட் ஆயிருக்கு. அதாவது இந்தியன் வேல்யூ படி ஒரு கேப்ஷா என்ட்ரி பண்ணால் நமக்கு 15 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒர்க்கை வந்து நாம 1.5 ஹவரில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். நான் இப்போ 1.5 ஹவர் கழிச்சு உங்களுக்கு நான் அமௌண்ட்டு $200 ரீச் ஆன பிறகு இது இப்போ டேஷ்போர்ட் ஷோ ஆகுது பாருங்கள், கேஷ் வித்ட்ரா $200 ரீச் ஆகிட்டேன். ஓகே, இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 4 வகையான பேமெண்ட் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரியே கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய பேபால் டீட்டெயில் நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன், என்னுடைய பேபால் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணுறேன், அதர்வைஸ் நம்ம பிட்காயின்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து பிட்காயின் வேலெட்டில் நான் வித்ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் இப்போது என்னுடைய வேலட் ஐடி என்ட்ரி பண்ணுறேன். இங்கே 4 வகையான பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எதில் வேணால் நம்ம வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே என்னுடைய பிட்காயின் அட்ரஸை நான் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். இப்போது கண்டினியூ கொடுத்த பிறகு வந்து இங்கே வித்ட்ரா கொடுக்குறேன். வித்ட்ரா மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், வித்ட்ரா கொடுக்கலாம். ஓகே, வித்ட்ரா கொடுத்தோன்னே இங்கே என்ன ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க பாரு, யுவர் ரிக்வெஸ்ட் அப்ரூவ்டு அண்ட் ரெடி ஃபார் வித்ட்ரால். ஆனால் விட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ராக்ட் யூசர்ஸ், நாம் வந்து ரெஃபரல் ஒரு 40 பேர் ரெஃபரல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 40 பேர் நம்ம ரெஃபர் பண்ணால் தான் நமக்கு பேமெண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நாம் வந்து $210 இங்கே கொடுத்தோம், ஆனால் நமக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் போய் $201 தான் நமக்கு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்முடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே பார்த்தா கீழே கோ டு தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ரெஃபரல், நாம் இருக்கக்கூடிய காயின்ஸை வச்சு நாம் ரெஃபரலை வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது இந்த லிங்கை நாம் கிளிக் பண்ணலாம். ஓகே, லிங்கை கிளிக் பண்ணாலும் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம ரெஃபரலை பை பண்ணுறதுக்கு இங்கே அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட்டு பே பண்ணால் இத்தனை ரெஃபரல் நமக்கு கிடைக்கும்னு இங்கே கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக.
ஓகே. இப்போ நாம் இங்கே ஒரு 98 ரெஃபரலில் போய் பை பண்ணலாம். இதுக்கு வந்து $12 ஆகும்னு ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் இங்கே ஆர்டர் கீழே இருக்க பாருங்கள், இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாம் நம்முடைய பேமெண்ட்டை பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து அவங்க டிடெக்ட் பண்ணல, நாம் நம்ம அமௌண்ட்டை பே பண்ணோம். ஸோ இது கேரண்டடாக வருமா வராதான்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் நம்ம ரெஃபரல் பண்ணாலும் அடுத்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு சந்தேகத்திலே இருக்குது. ஆக்சுவலாக இது அமௌண்ட்டு வந்து கிடைக்காது, மேக்ஸிமம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது மாதிரி ஃபேக்காக நிறைய பேர் வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இந்த அமௌண்ட்டை அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு இது ஒரு டாக்டிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுடைய டைமு ப்ளஸ் நம்முடைய மணி நம்முடைய ஹார்ட் ஒர்க்கெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். இந்த மாதிரி வெப்சைட்லாம் ட்ரை பண்ணாதீங்க, ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு, நிறைய பேமெண்ட் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேப்சாக்கு 21 cents வந்து எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஆல்ரெடி நம்ம சேனலில் கேப்சா ஜாப்ஸை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனாக நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி கேப்சா ட்ரை பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 1000 கேப்சா நம்ம கம்ப்ளீட் பண்ணால் தான் நமக்கு 70 ரூபா கிடைக்கும். இந்த வெப்சைட்டில் வந்து 6 கேப்சா என்ட்ரி பண்ணால் நமக்கு $1 கிடைக்குது. ஸோ 6 கேப்சாக்கு $1 யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 hour நாம் $200 நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், 1 hour நான் $200 ரீச் ஆனேன். ஸோ முதல்ல விட்ரா கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ரெஃபரல் வேணும்னு சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு ரெஃபரலுக்கு போனால் நாம் அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் அமௌண்ட்டை பே பண்ண பிறகு நமக்கு அமௌண்ட்டு வராமே போகலாம். ஸோ வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்லாம் ட்ரை பண்ணாதீங்க.